வணக்கம். நான் தென்னிந்திய ஃபார தலைவர் திருமாநந்தி பேசுறேன். கடந்த வாரம் திராவிட கட்சியினுடைய வீரமணி ராஜராஜ சோழனை இழிவாக விமர்சனம் பண்ணியதை கண்டித்து நான் கண்டன பதிவு குரல் எழுப்பினது. தமிழ்நாட்டிலே முதலாக தென்னிந்திய ஃபாரம்ல கண்டன ஒளியை எழுப்பியது. அதற்கு பின்பாக யாராவது ஒரு தலைவர் ராஜராஜ சோழனை சொந்தம் கொண்டாடக்கூடிய ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், இல்லை பாரியந்தராக இருக்கட்டும், இல்லை முத்திரகுல சக்கரவர்த்தி, வன்னியர் குல சக்கரவர்த்தி, பெருவுடையார் உடையார் குல சக்கரவர்த்தி, பறையர் சோழ பறையர் என்றெல்லாம் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒருவர் கூட ராஜராஜ சோழனை இழிவாக பேசியதை எவரும் கண்டிக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. காரணம், தான் ஆடாட்டினால் தன் சதையாடும் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு தான் அதில் துடிக்கும், எங்களுக்கு தான் அந்த உணர்வு பூர்வமான ரத்தம் இருப்பதால் நாங்கள் தான் முதன் முதலாக இதை கண்டித்தோம், கண்டன கொடியை ஒளி எழுப்பினோம். ஆனால் இதுவரைக்கும் தமிழ் தேசம் பேசக்கூடிய எந்த தலைவர்களும், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்த வீரமணியை கண்டிக்கப்படவில்லை. இந்த தேசத்தை உருவாக்கியவர், உலகமெங்கும் தமிழை கோலோன்ற செய்தவர், நாட்டினுடைய அரசாணையை அரசாங்கத்தை உருவாக்கி அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிய ராஜராஜ சோழனை விமர்சனம் பண்ணிய கீ வீரமணியை, திராவிட கட்சியை சேர்ந்த கீ வீரமணியை கண்டிப்பதற்கு யார் முன்வரவில்லை என்று சொன்னால் ராஜராஜ சோழன் கள்ளகுல சக்கரவர்த்தி தான் என்பதில் இது மட்டுமே நிதர்சனமான உண்மை என்று எல்லோருக்கும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ராஜராஜ சோழனை யாருடன்றாலும் மரியாதை செலுத்துங்கள், ஆனால் சொந்தம் கொண்டாடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பது இதிலிருந்தே தெரிய வருகிறது. அதனால் உங்களை வளர்த்துக் கொள்வதற்காக சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் உங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் படுத்துவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த முறை சதயவிழாவுக்கு வருகின்ற போது யாரெல்லாம் இதற்கு கண்டன ஒளி எழுப்பவில்லையோ அவர்களெல்லாம் கண்டிப்பான முறையிலே சதயவிழாவுக்குள் நுழைய விட மாட்டோம். நீங்கள் மரியாதை செலுத்துவதற்கு வாங்கள், அதில் நாங்கள் யாரும் சக்கரவர்த்தியை தேசத்தின் பொதுவான ஒரு அடையாளத்தை, தேசத்தினுடைய ஒரு தேசிய தலைவரை சக்கரவர்த்தியை வழிபடுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் எவரும் உரிமை கொண்டாடக்கூடாது. இனிமேல் யாராவது ஒருவர் உடையார் குல சக்கரவர்த்தி, உத்திரே குல சக்கரவர்த்தி, பழைய குல சக்கரவர்த்தி, மன்னர் குல சக்கரவர்த்தி என்று எழுதினால் கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களுடைய உணர்வு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உணர்வுள்ள சமூகம் மட்டுமே நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அதில் எங்களுடைய சக்கரவர்த்தி கள்ளர்குல சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் என்பதை நாங்கள் ஆணித்தனமாக பதிவு செய்கின்றோம். யாரும் மரியாதை செலுத்த வாருங்கள், சொந்தம் கொண்டாட யாரும் சோழ மண்டலத்திற்குள் காலடி வைக்கக்கூடாது என்று கண்டனமாக கண்டிப்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.